இந்த வாழ்க்கை வந்து இப்படிலாம் வேலை பார்ப்போம், இப்படியெல்லாம் நிறுவனம் வச்சு ஒரு பெண்கள் இயக்கம் வைப்போம் அப்படிலாம் நான் வந்து யோசிக்கவே இல்லை. ஏன் ஒரு நிறுவனம் கூட நான் ஆரம்பிக்கணும்னு யோசிக்கல. ஆல் இண்டியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு 1988 பட்னாவில். அப்போ வந்து என்னை வந்து டிரான்ஸ்லேட்டராக கூப்பிட்டாங்க. படித்தவங்க படிக்காதவங்க வக்கீல் லாயர்ஸ் டாக்டர்ஸு அப்படின்னு எல்லாம் உட்காந்து சேர்ந்து பேசி சிரிச்சு வாழ்க்கையில் அதெல்லாம் பார்த்தது கிடையாது. இவன் நான் டெல்லி வரைக்கும் போய் படிச்சிருந்தா கூட எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வந்து கிடச்சது தான் ஃபஸ்ட் டைம். அப்போ அவங்க வயலன்ஸை பற்றி பேசும்போது எனக்கு அதான் நினப்பு வந்துச்சு, அது இதை பற்றி பேசலாமா. பெட்டிஷன் நீங்கள் எழுதி கொடுத்துருங்க. உங்கள் மனசில் நீங்கள் என்ன சொல்லுதோ, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ, என்ன செய்யணுன்னாக்கா இது இது எதுக்கு மட்டும் பாக்கிறதுக்கு இங்கே நாளைக்கு எங்கள் ரெக்கார்ட்ஸ்க்கும் ஆதாரம். ஏன்னா நாளைக்கு அவங்க ஆளுங்க வந்து வச்சுக்கிட்டு எந்த ஆதாரத்தை வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லி உங்களை விஷயத்தை திசை திருப்ப பார்ப்பாங்க. வந்து குருவானு சரீரத்தை பற்றி தெரியுது, அதுவும் எங்கள் மனசில் இருக்குது. அப்புறம் வந்து குற்றம் ஒரு ஒரு குற்றவாளியை வந்து ஒரு குற்றவாளியை எடுத்து சொல்லும் போதும் அதுலேயும் எங்களுக்கு மண்ட மூளையும் அறிவும் அது எப்படி நயமா பயமா இது நல்லதாக கெட்டதான்னு எங்களுக்கு அந்த நேரத்தில் எங்களுக்கு வாயில் வந்துடும். யாரையும் யோசனை கேட்கறதில்ல, ஒன்றுக்கு ஒன்று கூடி பேசுகிறதில்ல. நாலு பேரும் பொதுவில் பேசும்போது நாலு பேரும் நாலு வார்த்தையை சொல்லும் போது அது கரெக்ட் பண்ணுறோம் எங்களுக்குள்ளே. இந்த மாதிரி உங்களை மாதிரி வந்து இதில் வந்து உட்காந்து பாதி பேர் 5 வருஷம் வளர்ந்து இணைஞ்சிருக்கோம். அது எங்களை யாரும் எங்கெல்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது. எங்களை வச்சு எல்லாத்தையும் போயிட்டு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணி நல்லா இன்னைக்கு தலாக் பண்ணிட்டு தைரியமாக இருக்கேன். நான் இத்தனைக்கு அவருக்கு வந்து துலா கொடுத்துருந்தேன்னா தலாக்கு அந்தாலும் கொடுக்கல. எனக்கு வேணாண்ட போட வெண்ணேன்ட்டு நான் எல்லாம் வெளியே வந்தேன். ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் கொடுமையை தாங்கிறது சொல்லுங்க. பாசங்கிறது என்னங்கிறதுலாம் என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. மண்ணை பிடிச்சி வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு ஆள் அந்தாலும் ஜடம் ஒன்றுமே கிடையாது. காசை தவிர அந்தாலும் ஒன்றும் கிடையாது. நைட்டு திடீர்னு கனமாக இருக்கும் என் மேலே என்னன்னு பார்த்தா அந்த ஆள் படுத்திருப்பான். அது எப்படி வரும் பாசங்கிறது? என்னை பொறுத்த அளவு செக்ஸுங்கிறது ஒரு ஊருக்கா மாதிரி தான், எங்கேயோ கடைசியில் ஒன்று தான். முதல்ல சாப்பாடு தான் இறங்கலன்னா தான் ஊருக்கா தொட்டுக்க போகிறோம். அந்தாலும் ஊருக்கா தான் வேணும். சாப்பாடாக ஊருக்காயாக வச்சுட்டு அந்தாலும் சாப்பிட்டாலே அப்படி பார்க்கும்போது லைஃப்பில் எவ்வளோ இருக்குங்க. நம்ம வந்து மறைச்சி வைக்கிறோம். இப்போ வந்து நம்மளுடைய பிரச்சனைகள்னாலாம் அக்காவை பார்க்குற வரைக்கும் எனக்கு தெரியாது. பார்த்ததுக்கப்புறம் தான் ஐயோ நம்மள மாரி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் பேசினா தான் ஒரு வெளியில் ஒரு விடுவுகாலம் பிறக்கும். அவங்க சொல்கிறாங்கம்மா இந்த அம்மாவில் போய் 12 வயசு பொண்ணை வந்து எனக்கு கட்டி வைங்கிற நான் கொண்டாடிட்டு போய் அது பெண்கள் ஜமாத்துக்கு வர சொல்லுங்க. நிறையா பொண்ணு எந்த பொண்ணு வேணும் அதான்